என் இனிய வணக்கம் மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் தெரியுமா? இணைத்து சொல்வோம். கவனமாக கவனிங்க. இக் கூட்டல் ஆ க, இங் கூட்டல் ஆ ங, இச் கூட்டல் ஆ ச, இஞ்ச் கூட்டல் ஆ ஞ, இட்டு கூட்டல் ஆ ட, இன்னு கூட்டல் ஆ ந, இத்து கூட்டல் ஆ த, இந்து கூட்டல் ஆ ந, இப்பு கூட்டல் ஆ ப, இம்மு கூட்டல் ஆ ம, இய கூட்டல் ஆ ய, இரு கூட்டல் ஆ ர, இல்லு கூட்டல் ஆ ள, இவ்வு கூட்டல் ஆ வ, இழு கூட்டல் ஆ ழ, இல்லு கூட்டல் ஆ ல, இரு கூட்டல் ஆ ர, இன்னு கூட்டல் ஆ ந. சரியா கண்ணா? எந்த இரண்டு எழுத்துக்கள், அதாவது எந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்து கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சரியா கண்ணா? சரி, அடுத்தது பார்ப்போமா? இங்கே பாருங்க, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம். என்ன சொல்கிறாங்க? எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்க, முதலாவது என்ன இருக்குது? க. சரி, இங்கே கா எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. உங்களோட பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்து நீங்களும் அழகாக வட்டமிடுங்க. சரியா? இது என்னது? க. சரி, அடுத்து என்ன இருக்குது? தா. இங்கே தா எங்கே இருக்குது? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். தா. சரியா? சரி, அடுத்தது மா. அடுத்தது என்ன இருக்கு? மா. இங்க மா எங்க இருக்கு? இதோ இங்க. இதோ அழகா பட்டம். சரியா? அடுத்தது என்ன இருக்கு? வா. கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சாதான் வா தெரியும். வா எங்க இருக்கு? தோ இங்க. நல்ல உத்து பாருங்க, அப்ப தெரியும். சரியா? வா. அடுத்தது என்ன இருக்கு? சா. சா எங்க இருக்கு? தோ இங்க. சரியா? அழகா இது என்ன பண்ணுங்க, வட்டமிட்டு வைங்க. உங்களோட பென்சில்ல அழகா வட்டமிடுங்க. சரியா கண்ணா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, படிப்போம் இணைப்போம். அடுத்தது என்னது? படிப்போம் இணைப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சக்கரம். சா இக் க ரா இம், சக்கரம். சரியா? இங்கே சக்கரம் எங்கே இருக்கு? அதை நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கணும். கோடிட்டு இணைக்கணும். ஐ, இங்கே பாருங்க, இங்கேருந்து இது சக்கரம். அடுத்தது மலர். ம ல இர், மலர். எங்கே இருக்கு மலர்? இங்கே இருக்கு. சரியா? நீங்கள் என்ன பண்ணுவோம், அழகாக ஸ்கேல் வச்சு நீட்டாக லைன் பண்ணணும். சரியா? அடுத்தது பாருங்க, கல். கல் எங்கே இருக்குது? கா இல், கல். கல் எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. அடுத்தது பா இ டா இம், பட்டம். பட்டம் எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது பட்டம். அடுத்தது தந்தம். தா இன் தா இம், தந்தம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது நீங்கள் அழகாக ஸ்கேல் வச்சு என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். சரியா கண்ணா? சரி, அடுத்தது பார்ப்போமா? எழுதி பழகுவேன். அடுத்தது என்னது? எழுதி பழகுவேன். கண்ணா, நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சின்ன சின்ன புள்ளிகளாக கொடுத்துருக்காங்களா, நீங்கள் இந்த புள்ளிகளை இணைச்சு சரியான முறையில் எழுதி பழகணும். சரியா கண்ணா? அடுத்தது பாருங்கள், படிப்பேன் வரைவேன். அடுத்தது என்னது? படிப்பேன் வரைவேன். வரையலாமா நம்ம? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கல். இங்கே கல் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. இதுதானே கல். இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும், இங்கே அழகாக நம்ம இங்கே கல்லை வரையணும். அடுத்தது என்னது? கண். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இங்கே கண் வரையணும். நான் சும்மா உங்களுக்கு ரஃப்பாக வரைஞ்சி காமிக்கிறேன், நீங்கள் உங்களோட பேப்பரில் உங்களோட புத்தகத்தில் நீங்கள் அழகாக வரையணும்.
அடுத்தது என்னது நகம். நகம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ நகம், சரியா? அடுத்தது என்னது மரம். மரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதை நீங்க இந்த மாதிரி வரையணும், சரியா கண்ணா? இதை நீங்க அழகா பார்த்து அதுக்கு உண்டான சரியான இடத்துல நீங்க வரையணும். அடுத்தது பாருங்க, எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். அது என்ன? எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. முதலாவது எழுத்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நம்ம சொற்களை வந்து உருவாக்கணும். அதில் பாருங்க அவங்க கலரும் கொடுத்துட்டாங்க, நம்ம கரெக்டாக எடுத்து எழுதுனா மட்டும் போதும், சரியா? இங்கே என்ன கலர் இருக்குது? நீல வண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? நீலம் என்னென்ன இருக்குது? டாய் இருக்குது, அப்புறம் இல் இருக்குது. அப்போ இது என்னது? கா டா இல், கடல், சரியா? அடுத்தது பாருங்க, பாய் இருக்குது. என்னென்ன நிறத்தில் இருக்குது? பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்போ பா லா இம், அப்போ பா லா இம், அப்போ பழம், சரியா? அடுத்தது பாருங்க, மா, அப்போ பச்சை நிறத்தில் இருக்கு. பச்சை நிறத்தில் வேற பந்துகள் என்னென்ன இருக்கு? மா ரா இம், சரியா? நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ல எழுதுறதுனால இப்படி உங்களுக்கு தெரியுது. நீங்க என்ன பண்ணணும், அழகா அந்த பாக்ஸ்குள்ளேயே பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணி எழுதணும், சரியா கண்ணா? சரி, உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதுனது எல்லாம் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்போம் எழுதுவோம், சரியா? கண் மண், கட்டம் சட்டம் மட்டம். இதெல்லாம் நான் சாதாரணமாக படிக்கிறேன், நீங்கள் எப்படி படிக்கணும்? மா லா இர் மலர், பா லா இம் பழம், வா நா இம் வனம், மா இத்தா லா இம் மத்தளம், ஆ இப்பா லா இம் அப்பளம், வா இன் நா இம் வண்ணம், வா நா இக் கா இம் வணக்கம், மா நா இல் மணல், ஆ க இல் அகல், சரியா கண்ணா? நா க இல் நகல், ப க இல் பகல், சரியா? இதை நீங்கள் இப்படி எழுத்துக்கூட்டி படித்து குரல் பதிவு செய்து அனுப்ப வேண்டும், சரியா? இதை நீங்கள் குரல் பதிவு செய்து அனுப்ப வேண்டும் கண்ணா. இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம், சரியா? மாணவ செல்வங்களே, நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள், அதிகமாக தண்ணீரை குடியுங்கள், சரியா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.